வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? ஒரே விஷயந்தான், நம்ம அரசியல் பேசுனா கொஞ்சம் நல்லா பேசுகிறோம், மற்ற டாபிக் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. குஷ்பு வந்து ரீசண்டாக பிஜேபியில் சேர்ந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் சேர்ந்ததற்கான பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்களில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஃபினான்ஸ் காரணமாகவும் திரு நம்ம சுந்தர் சி அவர்களோட படங்கள் வந்து நிறைய படுதோல்வி அடைந்தது. சமீபத்தில் சிம்பு நடித்த படம் கூட பெரிய ஃபெயிலியர் ஆச்சு, ஃப்ளாப் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவர் வந்து பணமுடையில் இருப்பதாகவும் அதை சரி செய்வதற்காகவே வந்து குஷ்பு அவர்கள் பிஜேபியில் சேரணும்னு வலியுறுத்தப்பட்டதாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், சமீப காலமாக வில்லன் கேரக்டர் நடித்த ஆர்கே சுரேஷ் அவர்களோட பெரிய முயற்சிக்கு பிறகு தான் வந்து குஷ்பு அவர்கள் வந்து பிஜேபியில் சேர்ந்ததாக சொல்கிறாங்க. இது ஒன்று தான் காரணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, குஷ்பு அவர்கள் கேட்ட சில விஷயங்கள் வந்து ரொம்ப காலமாக பிஜேபியில் வந்து பர்மிஷன் கிடைக்கல. அதை கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆர்கே சுரேஷ் ட்ரை பண்ணார், இவங்க வந்து ஓகேன்னு சொல்லலை. பட் இந்த சில விஷயங்கள் ஒத்து வந்ததுன்னா நான் வந்து பிஜேபியில் சேர தயார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் இந்த 12ஆம் தேதிக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி குஷ்பு அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பிஜேபி ஒரு காட்டு காட்டினாங்க, கோ கொரோனா கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் அவங்க பேசின வேகம் இருக்கு இல்லையா, பிஜேபியை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சோம் நம்மலாம். ஆனால் அவங்க வந்து இந்த ஒரு வாரத்தில் நடந்த சில விஷயங்கள், பிஜேபி மூலம் பிஜேபியில் இருந்து கிடைத்த வாக்குறுதிகள், இது எல்லாமே வந்து குஷ்பு அவர்களை இந்த முடிவை எடுக்க வைத்தது. காரணம் என்னென்னா, எல்லாமே ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரி செய்கிற ஒரு விஷயமாகத்தான் சொல்லுகிறார்கள். நம்ம தெரியாமல் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஆர்கே சுரேஷ் அவர்கள் வந்து சில கமிட்மெண்ட்டை வந்து அவங்க குஷ்பு முன்னாடி வச்சுருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாக அது வந்து சரியான முறையில் அது ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்களை வந்து பிஜேபி தரப்புலேயே சில விஷயங்கள் நீங்கள் வந்து செய்யணும், தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணணும், உங்களுக்கு அந்த துணை தலைவர் பதவி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரிலாம், துணைத் தலைவர் பதவி அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே 5-6 பேர் இருக்காங்க, பட் நானும் வரணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் குஷ்பு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சில ஊடகங்களில் வந்து குஷ்பு வந்து முதல்வர் வேட்பாளர் பாஜகவில் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. சில யூடியூப்லேயும் பார்த்தேன்னா, பட் அது அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா அவங்க வந்து ரஜினிகாந்தை நோக்கி தான் பிஜேபியோட மூவ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா பிஜேபி தன்னுடைய அதிகாரத்தை வைத்து என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது சில விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, பிஜேபியோட மூமெண்ட் வந்து திமுகவை இந்த முறை ஆட்சிக்கு வராமல் செய்ய வேண்டும், அதற்கான நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நம்ம ஆட்சிக்கு வர முடியுமா கூட்டணியில் வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிளான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் பிஜேபி பொறுத்த வரைக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் என்ன முடிவெடுப்பார் நமக்கு தெரியாது. பட் அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துருப்புச்சீட்டாக குஷ்புவை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா பிரச்சாரத்தில் அவங்க நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும், துணிச்சலாக பேசுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. மோடி அவர்கள் வந்து அந்த ரேடியோவில் பேசுகிறார் இல்லையா, மன் கி பாத், அந்த விஷயங்கள் வந்து சவுத் இந்தியாவில் நிறைய ரீச் ஆகிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அது காரணம் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. இப்போ குஷ்பு அவர்கள் வந்து கொள்கை பரப்பு செயலாளராக மாறுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மோடி அவர்களோட கொள்கைகளை அவர் பரப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முதல் வேண்டுகோள் பாஜகவை பொறுத்த வரைக்கும். அவங்க குஷ்பு அவர்களை பொறுத்த வரைக்கும், நான் வந்து பெரியாரிசம், ஏன்னா பெரியாரோட சில கொள்கைகளை நான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அதை என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிஜேபி தரப்பில் அது ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பட் கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர நீங்கள் எதை வேணாலும் பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களே வந்து பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிஜேபி தரப்பில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம்,
திமுகவை எதிர்த்து பேச வேண்டும் அப்படிங்கிறது, அதாவது சரமாரியாக எடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் திமுகவில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்தாங்க, இப்போ பிஜேபிக்கு வந்திருக்காங்க. ஸோ திமுகவை பற்றி தனக்கு தெரிந்த விஷயங்களை போல்டாக நீங்கள் பேசணும் அப்படிங்கிறது தான் இரண்டாவது பாஜகவோட பிஜேபியோட வேண்டுகோள். அதே மாதிரி குஷ்பு தரப்பில் வந்து தன்னுடைய கணவருக்கு இருக்கின்ற இந்த ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு வந்து சில பேங்க் லோன் வந்து அவங்க பண்ணுறதா சொன்னதாக ஒரு செவி வழி செய்தி தான். இதுக்கு கன்ஃபார்ம்டா என்னெல்லாம் நமக்கு தெரியாது, இருக்கிற விஷயங்களை நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஆர்கே சுரேஷ் அவர்கள் தான் வந்து குஷ்பு அவர்கள் பிஜேபியில் சேருவதற்கு முதல் முதல் காரணம். அது அவர் வந்து என்னோடய ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னரோட ரிலேட்டிவ், அதனால் அவர் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனாலும் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குஷ்பு அவர்கள் வந்து ரொம்ப தவிர்த்தாங்க. ஆனால் மறுபடியும் நிறைய வேண்டுகோள் வர, சில விஷயங்களை அவங்க சால்வ் பண்ணி தரேன்னு சொல்ல குஷ்பு அவர்கள் வந்து இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அதே மாதிரி அவங்க திமுகவில் இருந்த போதும் சரி, காங்கிரஸில் இருந்த போதும் சரி, அவருக்கு ஒரு எம்எல்ஏவாகவோ ஒரு மேயராகவோ ஒரு எம்பியாகவோ நிற்பதற்கான வாய்ப்புகளே தரப்படவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குறையாக இருந்தது. அது வந்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு எல்லார்ட்டையும் சொன்னதாக ஒரு கேள்வி. ஏன்னா திமுகவிலேயே அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா கருணாநிதி அவர்கள் வந்து செய்ய முனைந்தார், ஆனால் மற்றவர்கள் வந்து அவர்களை செய்ய உடவில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி காங்கிரஸ்லேயும் திமுக கூட்டணியில் தான் அவங்க எலெக்ஷன் நின்னாங்கிறதுனால அவங்களால எலெக்ஷனில் நிற்க முடியல அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடமான நிலை குஷ்பு அவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த கோவம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிஜேபிக்கு போகிற மனநிலையில் ஆக்சுவலாக குஷ்பு அவர்கள் இல்லை. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, பட் சில சூழ்நிலைகள் காரணமாகவே ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மறைமுகமான செய்தி. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, அதே மாதிரி கட்சியில் சேர்கிறவர்களும் அதை சொல்ல மாட்டாங்க. இவன் அண்ணாமலை அவர்கள் உட்பட நிறைய பேர் வந்து பிஜேபியில் சேர்வதற்கு காரணம், அண்ணாமலை தவறு செய்தால் நான் சொல்லலை, மற்றவர்கள் சொல்கிறேன், அதாவது ஃபினான்ஷியலாக பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இன்கம் டேக்ஸ் இஷ்யூ இருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து ஆளும் கட்சியோடு இருந்தால் நமக்கு நல்லது, சாதகமான ஒரு விஷயம், நம்ம பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து ஆளும் கட்சி மத்தியில் ஆளும் கட்சியை சார்ந்து செல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு உள்ளார்கள். ஈவன் பார்த்திபனை கூட அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பதாக ஒரு கேள்வி. அதே மாதிரி மன்சூர் அலிகான், நமிதா அங்கே தான் இருக்காங்க, காயத்ரி ரகுராம் அங்கே இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பம். அதாவது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு அவங்க உறுதியாக இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு நிலையை சம்பாதித்து கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நமக்கு ஒன்றும் இல்லை, தாராளமாக வரலாம், பட் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறது யாருடைய மறுப்புக்கும் இல்லாத ஒரு விஷயம். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்தில் வந்து எலெக்ஷனை நடத்தி ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு எதிர்கட்சியாக வர்றது கூட முயற்சி பண்ணலாம், பட் அதுவே சற்று கடினம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. நடுவில் இரண்டாவது நிலையில் அதிமுக இருக்கிறது. ஸோ அதனால் வந்து அவங்க அதற்கான முயற்சியை செய்வார்களா இல்லையான்னு தெரியல. அரசியல் பொறுத்தவரைக்கும் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுகவை விட்டு சற்று விலகி இருப்பதாக கேள்வி. அதே மாதிரி தேமுதிகவும் மிகப்பெரிய ஒரு இதில் இல்லை, ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்தா தான் நாங்கள் வருவோம்னு சொல்லியிருப்பதாக ஒரு கேள்வி. அதுமாதிரி பிஜேபியும் வெளியேறுவதாக ஒரு கேள்வி. இந்த நிலையில் அதிமுக என்ன செய்ய போகிறது? அதில் சில கட்சிகளுக்கு, அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் அதிமுகவுடன் இருந்த கட்சிகளில் சிலருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவித்திருப்பது பிடிக்கவில்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. எங்க இப்போவே அவர் சிஎம்மாக தான் அங்கே இருக்காரு, அதனால் வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து நாங்கள் எலெக்ஷன் நிற்கிற தயாராக இல்லை. ஆனால் அப்படின்னா நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சியாக சொல்லுங்கள், எங்களுக்கு துணை முதல்வர் கொடுங்க அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் இவங்க பாரதிய ஜனதாவும்
60 சீட்டுக்கு மேலே கேட்பதாகவும் குஷ்பு அவர்களை துணை முதல்வராக ஆக்குவதாகவும் ஒரு விஷயம் கூட செவி வழி செய்தி வந்தது. என்ன என்ன காரணமோ அதை வந்து எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஏடிஎம்பி வந்து 60 தொகுதிகள் பிஜேபி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டு. ஒருவேளை பிஜேபியும் ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்தால் துணை முதல்வர் வேட்பாளர் ஒருவேளை ரஜினி அவர்கள் ஜெயித்தா, அது அது ஒரு கொஷின் இருக்கு இல்லையா? ஏன்னா ரஜினி அவர்கள் வந்தால் கூட ஒரு 11% வரைக்கும் ஓட்டு வாங்கலாம் தான் வந்து ஒரு சர்வே சொல்லுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் எல்லாமே வந்து நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்படின்னா பிஜேபியோடது ஒரு 3-4%, 18%, ஒரு 24-27% அளவுக்கு வந்துட்டாங்கன்னா கூட ஓரளவிற்கு எதிர்கட்சி அளவுக்கு அவர்கள் வாக்கு பெற்றுவிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை இந்த தடவை செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான். பட் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் இந்த தேர்தலில் ஜெயித்தா மட்டும்தான் என்னால் முதல்வராக முடியும், அவராலேயோ அவர் கட்சியிலேயோ. ஆனால் அடுத்த எலெக்ஷனுக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஒரு பேட்டி நான் பார்த்தேன். குஷ்பு அவர்களை பொறுத்தவரைக்கும் பிஜேபியில் ஒரு நல்ல பதவி கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை மத்திய அதாவது தேசிய அளவில் வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருப்பதாக கேள்வி. அதுமாதிரி அவர் குஷ்புவோட அடுத்த கோரிக்கை வந்து நான் வந்து இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்யும் மாதிரி என்னுடைய திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் பிஜேபியில் ஓகே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் அடுத்த எலெக்ஷன்லையாவது எம்பி எலெக்ஷனில் ஒரு மத்திய மந்திரியாவது ஆக முடியுமா அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு நான் நினைக்கிறேன். அதாவது குஷ்பு அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லா மனிதனுக்கும், எல்லா தனி மனிதனுக்கும் அவரவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாத்தையும் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ பர்சனல் இஷ்யூ காரணமாக அவங்க ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வாழ்த்து சொல்வதை தவிர வேறு வழி இல்லை. பட் எங்கே இருந்தாலும் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய மனமும் அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். அதாவது அவங்க வந்து 200 தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து கூட்டணி கட்சிகளுக்கு மிக குறைந்த தொகுதிகளை ஒதுக்குவாங்க. நம்ம 1 மாதம் 2 மாதம் முன்னாடி சொல்லியிருந்தேன். பட் அதுதான் வந்து இப்போ நிறைய யூடியூப்பில் நிறைய தளங்களில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து கணித்த மாதிரியே எல்லாம் நடந்துகிட்ருக்கு. காங்கிரஸ் கூட கொஞ்சம் விருப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸ் தனித்து விடப்படுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. காங்கிரஸ் தனித்து விடப்பட்டால், காங்கிரஸ் தனித்து விடப்படுவதை விட அதிமுகவோடு செல்லும் அப்படிங்கிற மாதிரி கூட சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் என்ன நடக்குங்கிறது நமக்கு அரசியலில் சொல்ல முடியாது இல்லையா? எந்த ஒரு விஷயத்துலேயும் அரசியலில் வந்து என்ன வேணால் நடக்கலாம். இன்றைக்கி ஒன்று நடக்கிறது, நாளைக்கு அவங்க சேரமாட்டாங்க நினச்சிட்டு இருப்போம். பட் கடைசி நேரத்தில் கூட்டத்தில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் தானாக அமையும். ஏற்கனவே வாசன் அவர்கள் அங்கே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்ன வேணால் நடக்கலாம் அரசியலை பொறுத்த வரைக்கும். அதாவது குஷ்பு அவர்கள் எடுத்த முடிவு சரியானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 60% சரி அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து சரியான ஒரு மரியாதையை காங்கிரஸும் திமுகவும் கொடுக்கல அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்கள வந்து திமுகவும் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, காங்கிரஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஏன் பதவிகள் கொடுக்கல, ஏன் வந்து எம்பி சீட் கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. ஏன்னா இவரை விட கட்சியில் யாருனே தெரியாதவங்களுக்கெல்லாம் சீட் கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. எனிவே குஷ்பு அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.